ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் அண்டவியலாளரும் அறிவியலாளரும் நூலாசிரியரும் ஆவார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழ்படுபவர். 1963 27 வயதான ஸ்டீஃபன் ஹாக்கிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின் அவர் இன்னும் சில தினங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர் அறிக்கை தந்தனர். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் மருத்துவ உலகையே மிரண்டு போகும் அளவுக்கு 53 இயங்கினார். 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். இறுதியாக மிஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்துவிட்டன. கன்ன தசையசைவு மூலம் தன் கருத்துக்களை கணினியில் தட்டச்சு மூலம் வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கருவி செலுத்தப்பட்டது. ஜான் வீலர் என்பவர்தான் முதன் முதலில் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் வெளிப்படுத்தியவர். சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பள்ளைக்குள் செல்கிற எதுவும் இன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற எதுவும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி கருத்துக்கள். கருந்துளையினுள் செல்லும் எதுவும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பெல்லைக்குள் கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து கதிர்வீச்சுக்களும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் வெடித்து சிதறிவிடும். ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறமையே புத்தி குருமை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. தலைவிதித்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் சிரிப்புத்தான் வருகிறது. விதித்தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேள்வி எழுப்பினார். தனது 21 வயதிலிருந்து நோயுடன் போராடினாலும் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2018 மார்ச் மாதம் 14 அவருடைய 76 வயதில் காலமானார். ஹாக்கிங் அவருடைய 32 வயதிலேயே FRS பட்டம் வென்றார். மேலும் இவர் 12 கௌரவ பட்டங்களை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.